ஐந்து வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த நெல்லையைச் சேர்ந்த வேன் ஓட்டுநருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. சாகும் வரை சிறை என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஐந்து வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த நெல்லையைச் சேர்ந்த வேன் ஓட்டுநருக்கு சாகும் வரை சிறை என்ற தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. நெல்லை மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி இந்திராணி அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இதில் வேன் ஓட்டுநருக்கு சாகும் வரை சிறை என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 2016 ஐந்து வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த வழக்கு தொடர்பான இந்த வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சாகும் வரை சிறை என்ற தீர்ப்பு வேன் ஓட்டுநருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி இந்திராணி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். குற்றவாளி பெருமாளுக்கு 125,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. சாகும் வரை சிறை என்ற தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 3.60 லட்சம் அரசு சார்பில் வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஐந்து வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த நெல்லையைச் சேர்ந்த வேன் ஓட்டுநருக்கு தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. வேன் ஓட்டுநர் பெருமாளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. நெல்லையைச் சேர்ந்த வேன் ஓட்டுநர் பெருமாள் மீது தொடரப்பட்ட வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி இந்திராணி அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நெல்லையிலிருந்து சுடலைக்குமார் இணைந்திருக்கிறார். சுடலை, தற்பொழுது இந்த தீர்ப்பு தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்ய. சௌமியா, அதாவது 2016 நடைபெற்ற இந்த சம்பவமானது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஐந்து வயது சிறுமி, 1ஆம் வகுப்பு படிக்கின்ற அந்த சிறுமி பள்ளிக்கு வேனில் சென்ற பொழுது வேன் ஓட்டுநர் பெருமாள் என்பவர் பாலியல் வன்புணர்ச்சி கடுமையான முறையில் செய்ததன் காரணமாக இன்றைய தினம் அவருக்கு இயற்கையாக இறக்கும் வரை ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் அந்த குழந்தையினுடைய காப்பாளர் பெயரில் 3,60,000 ரூபாய் வைப்புத்தொகை வைக்கும் போக்சோ நெல்லை மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி இந்திராணி ஒரு மிக ஒரு தீர்ப்பை வந்து அளித்திருக்கிறார். இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக ஜெபஜீவா அரசு வழக்கறிஞர் ஜெபஜீவா நம்மோடு இருந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மேடம், வணக்கம். இந்த வழக்கோட பின்னணி என்ன, என்ன மாதிரியான வந்து வழக்குகள் நடந்துட்டு வந்துச்சு, இன்னைக்கு தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க, அதை பற்றி? இது வந்து ஒரு 5 வயது சிறுமிக்கு இழைக்கப்பட்ட ஒரு வன்கொடுமையாகும். பாலியல் ரீதியாக பொதுவாக நம்ம வந்து ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறோம்னா கூட பிள்ளைங்களை வந்து பாதுகாப்பாக அனுப்பணும்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். இது வேனில் போகும்போது அந்த வேன் டிரைவரால் இழைக்கப்பட்ட ஒரு அநீதி. சமுதாயத்தில் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாருமே நம்ம வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லியும் கொடுக்கணும், லைக் எது பேட் டச், குட் டச் எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கி இந்த கொடுக்கப்பட்ட தீர்ப்பு வந்து நிறைய பேரோட மனசை மாற்றணுங்கிறத என்னோட ஒரு ஆசையும் கூட. இந்த மாதிரி குற்றங்கள் வந்து குழந்தைகளுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடாது. பாலியல் குற்றங்களை பொறுத்த அளவில் பெரியவங்களுக்கு இழைக்கப்படுறதை விட குழந்தைகளுக்கு இழைக்கப்படுவது தான் இப்போ நம்ம சமுதாயத்தில் நிறையவே இருக்குது. காரணம் என்னென்னா, குழந்தைகளுக்கு அது சொல்ல தெரியலை, அது குற்றமாக இல்லையான்னு கூட அது உணர தெரியலை. ஸோ பிள்ளைங்களுக்கு பெற்றோர் ஆசிரியர்கள் எல்லாருமே சொல்லி கொடுக்கணும், எது பேட் டச், எது குட் டச். நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறோம், கிடையாது. ஆம்பளை பசங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும், இது அவங்க பண்ணக்கூடாது, இது பண்ணணும், அந்த மாதிரி உள்ள காரியங்களும் நம்ம சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இதில் உள்ள குற்றவாளிக்கு வந்து போக்சோ சட்டத்தை பொறுத்தளவில் வந்து இயற்கையாக அவர் மரணிக்கும் வரை அவருக்கு வந்து சிறை தண்டனை, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 125,000 ரூபாய் அபராதமும், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து 360,000 ரூபாய் வந்து காம்பன்சேஷனாகவும் நீதிமன்றத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி அந்த பொண்ணுக்கு வந்து கொடுக்க காயங்கள் இருந்துச்சு, அதுக்கு 10 வருஷம் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் ஃபைன் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணை வந்து ராங்ஃபுல்லாக கன்ஃபைன் பண்ணி வச்சுருந்ததுனால 1 மந்த்தும், மிரட்டினதுனால 2 வருஷமும் 5,000 ரூபாய் ஃபைனுமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு வரலாற்று முக்கிய வாய்ந்த தீர்ப்பு. அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை இது போன்ற வன்கொடுமைக்கு எதிராக, பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான வந்து வழக்குகள் எந்த அளவுக்கு நிலுவையில் இருக்குது, அதுக்கு காரணம் என்ன, இந்த அளவுக்கு அதிகரிக்கிறது? இந்த அளவுக்கு அதிகரிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு இதாக சொல்ல முடியல. பட் நம்ம பிள்ளைங்களை வந்து என்லைட்டன் பண்ணணும், அவங்களுக்கு தெரியணும்,
பெரியவங்கள நம்ம பிள்ளைங்கள பாதுகாக்கணுங்கிற உணர்வு வேணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த குற்றம் இளை குற்றவாளியாக வர்றவங்கள நிறைய பேர் வந்து சின்ன வயசாக இருக்காங்க, இல்லை ரொம்ப வயசு கூடினவங்களாக இருக்காங்க. ஸோ அது சைக்காலஜிக்கலாக உள்ள ஒரு எஃபெக்டும் கூட இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரீதியாக கவுன்சிலிங் கொடுக்குறதும் நல்லது. குற்றவாளிகளாக இருக்கிறவங்களுக்கு பாதிக்கப்படுற பிள்ளைங்களும் சின்ன பிள்ளைங்க நிறைய இருக்கிறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து பிள்ளைங்களுக்கு எது நல்லது கெடுதல் எல்லாம் வந்து ரெண்டு பாலின பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 32 சாட்சிகளிடம் விசாரணை நிறைவு பெற்ற பின்பாக தற்பொழுது இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. சிறுமிக்கு நடந்த அந்த கொடூர சம்பவத்தின் காரணமாக இயற்கையாக இறக்கும் வரை ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. சௌமியா.